ஓம் ஸ்ரீ சாய்ராம், பிரணாம்ஸ் டு த லோட்டஸ் ஃபீட் ஆஃப் ஸ்ரீ சத்ய சாய்மா. சாய்ராம், நம்ம போன பாட்டோட கண்டினியூஷன் பார்ட் 18 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து சுவாமி வந்து வெங்கடகிரியிலேருந்து திரும்பி வந்துடுறாங்க. அந்த மாநாடை முடிச்சுட்டு சுவாமி திரும்பி வந்துடுறாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் சுவாமி கூட ரெண்டு பேர் வராங்க. ரெண்டு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதானந்தர் சச்சிதானந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வராங்க. சுவாமி வந்து சதானந்தரை கூப்பிட்டுக்கிட்டு புட்டபர்த்தியிலேருந்து ஒரு பக்கத்தில் சுவாமி வெளியே போகிறாங்க. வெளியே போய் வந்து அந்த இயற்கைகளை பற்றி சுவாமி நிறைய சொல்லிகிட்டே வராங்க. அந்த இயற்கையை பற்றி நிறைய பேசிகிட்டே வராங்க. பேசிகிட்டே வரும்போது சுவாமி பேச பேச சதானந்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி ரிலேட்டடான ஸ்டோரிஸு, ஸ்லோகங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவர் சொல்லிகிட்டே வராரு. ரொம்ப பழமையான விஷயங்கள்லாம் அவர் சொல்லிகிட்டே வராரு. சொல்லும்போது சுவாமி வந்து அதுக்கும் பழமையான ஒரு ஸ்லோகங்கள்லாம் சுவாமி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல ஆரம்பித்தோன்னே இதுனா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றத அவர் சதானந்தர் கேட்குறாரு. சுவாமி சொல்கிறாரு, இதெல்லாம் காலங்களுக்கு கடந்தவன் நான், ஸோ எனக்கு தெரியாது, எதுவுமே கிடையாது அப்படின்றத சுவாமி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த தெய்வம் இல்லையா, ஸோ அவங்களுக்கு தெரியாது நமக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னும்போது சுவாமி வந்து எல்லாமே அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து சதானந்தரையும் சச்சிதானந்தர் ரெண்டு பேரையுமே கூப்பிட்டுட்டு சுவாமி வந்து ஒரு நாள் கொடைக்கானல் போகிறாங்க. இந்த இன்சிடென்ட் நீங்கள் வந்து ஏற்கனவே இந்த கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் திரும்பி நான் உங்கள்கிட்ட இந்த இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ சுவாமி வந்து திடீர்னு வந்து நைட்டு எந்திரிக்கிறாங்க. நைட்டு எந்திரிச்சு வந்து சுடாத அப்படின்றத சத்தம் போட்டு சொல்கிறாங்க. இது வந்து சச்சிதானந்தருக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அவருக்கு வந்து சுடாத அப்படின்னு சுவாமி சொன்னோன்னே ஏன் இப்படி சுவாமி சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ சுவாமியோட ஒன் ஆஃப் த டிவோட்டி அங்கே வந்து போபால் மத்திய பிரதேஷில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அந்த குழந்தைங்க ஒரு வீட்டில் இருக்காங்க. பட் ஆனால் என்னென்னா அந்த ஒய்ஃபோட ப்ராப்ளம் இருக்கிறனால ஒய்ஃப் பிரிஞ்சு போயிடுறாங்க, அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க. ஸோ இவருக்கு என்ன ஆயிடுதுன்னா, நிறைய பிஸ்னஸில் லாஸு, நிறைய பிரச்சனைகள்லாம் ஆக ஆக இவர் வந்து சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. வந்து கன்னை லோட் பண்ணி அவர் என்ன பண்ணுறாருன்னா பாயிண்டடாக வச்சுருக்கார். ஸோ அந்த நேரத்தில் தான் சுவாமி வந்து இங்கே சுடாத அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் சிங்க்ரனைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சுவாமி அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த இன்சிடென்ட்ஸ் தான் சுவாமி சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவன் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே சுவாமி என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கேருந்து அவனோட அந்த சூழலை ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு இல்லையா, அவரோட ஃப்ரெண்டாகவும் ஒய்ஃபாகவும் அவனோட குழந்தையாகவும் சுவாமி வந்து மூணு உருவமாக சுவாமி போகிறாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்டாக போய் கதவை தட்டுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக போய் கதவை தட்டிட்டு பேசுகிறாங்க. உள்ளே போய் அவர் சூசைட் பண்ணிகிட்டு இருக்கவர் துப்பாக்கி கீழே வச்சுட்டு கதவை திறந்து போய் பேசுகிறார். பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃபும் குழந்தைங்க வந்துடுறாங்க, அவங்களோடையும் பேசுகிறாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்டு எல்லாமே நல்லா பேசுகிறாங்க. பிஸ்னஸில் நல்லா பண்ணலான்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, நம்ம சேர்ந்து இருப்போம், சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு அந்த சூசைடு எண்ணமே போயிருச்சு. ஸோ போனதுக்கப்புறம் அவருக்கு அவங்க வந்து அவங்க போயிடுறாங்க, அந்த மூணு பேருமே அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் ஸோ அப்போ தான் இவருக்கு வந்து அந்த சூசைட் பண்ணுற அந்த அவன் பண்ண ட்ரை பண்ணமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்க யோசிக்கும் போது சுவாமி ஆக்சுவலாக வந்து அங்கேருந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அங்கே என்ன எழுதுறாங்கன்னா, கன்று வந்து என்கிட்ட தான் இருக்குது அப்படின்றத சுவாமி எழுதியிருக்காங்க. அந்த லெட்டர் வந்தோடனே ஸோ சுவாமிகிட்ட தான் அந்த கன்று இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. சுவாமி தான் வந்து அந்த மூணு பேர் உருவத்துலேயும் சுவாமி தான் வந்து இவரோட உயிரை காப்பாற்றியிருக்காங்கன்றத அங்கே புரிஞ்சுக்கிட்டார். ஸோ இது வந்து அந்த சதானந்தருக்கு வந்து நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து அவர் சொல்கிறார், இந்த மாதிரி வந்து சுவாமி வந்து மூணு பேர் உருவத்துலேயே போய் ஒரு சாய் டிவோட்டியை வந்து சுவாமி சேவ் பண்ணியிருக்காங்க. அந்த லைஃப்பை வந்து சேவ் பண்ணியிருக்காங்க, சூசைட் பண்ணிக்காமல் சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அங்கேருந்து கொடைக்கானல்லேருந்து சுவாமி, சதானந்தர், சச்சிதானந்தர் மூணு பேரும் கிளம்பி கன்னியாகுமரி போகிறாங்க. கன்னியாகுமரி கடல் ஓரத்தில் நடந்து போயிட்டே இருக்கும்போது சுவாமி பாதம் வைக்க வைக்க அந்த பாதத்திலேருந்து பார்த்திங்கன்னா பளிங்கி மணி மாலை வந்து அந்த இடத்துல வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எல்லாரும் இறங்கி அதில் போய் கவுண்ட் பண்ணி எடுக்கிறாங்க. எடுத்தால் 84 இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. சுவாமிகிட்ட போய் நல்லா கவுண்ட் பண்ணுங்கள், 108 இருக்கும் அப்படின்றத சுவாமி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் கவுண்ட் பண்ணும்போது பார்த்தா 108 இருக்குது. சுவாமி அதை அப்படியே ஒரு மாலையாக கோர்த்து சதானந்தருக்கு வந்து அதை என்னோடய கிஃப்டாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சுவாமி கழுத்தில் போட்டு விட்டுறாங்க. அந்த கடற்கரையிலே வந்து ஒரு பாதிரியாருக்கு வந்து இயேசு சிலுவை போட்ட ஒரு ஜபமாலையை சுவாமி வந்து மெட்டரியலைஸ் பண்ணி அவங்களுக்கு போட்டு விடுவாங்க. ஸோ அங்கே இருக்க பக்தர்கள் எல்லாமே சுவாமி ப்ளெஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே வந்து பிரசாதம் எல்லாமே கொடுத்துட்டு சுவாமி அங்கேருந்து கிளம்பி மதுரை வழியாக தான் சுவாமி வராங்க. மதுரை வழியாக வந்து திரும்பி புட்டபர்த்திக்கு போகிறாங்க. ஸோ இந்த பாட்டை இதோட நான் முடிச்சுக்க விரும்புகிறேன். அடுத்த பாட்டில் சுவாமி என்னென்ன நிலைகள்லாம் பண்ணுறாங்க, என்ன மெசேஜஸ் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் பாட்டில் பார்ப்போம். தரோம், அது முடிக்கும். ஜெய் சாய்ராம்.